புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தைராய்டு நோயுடைய பக்க விளைவுகளை பற்றி, குறிப்பாக தைராய்டு நோய் நமக்கு ஏற்பட்டு அந்த தைராய்டு சுரப்பி நோய் ஏற்பட்ட பிறகும் அதற்கான முழுமையான முறையான சிகிச்சையை நாம் எடுத்து கொள்ளாத போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகளில் ஒன்று இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்சடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கு தைராய்டினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 60% வரை அது ஏற்படுவதற்கான காரணமாக இந்த மிக்சடிமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிக்சடிமானா என்ன அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும்? முதலாவது, சிறிது கூட குளிர்ந்த காற்று பொறுக்க முடியாத ஒரு சூழல். இன்றைக்கு நம்ம 4 பேர் ஒரு அறையில் உட்காந்துருப்போம், ஃபேன் ஓடிட்டுருக்கோம். 3 பேருக்கு ஃபேன் இல்லைனா இருக்கவே முடியாதுங்கிற சூழல் இருக்கும். ஆனால் ஒருத்தர் மட்டும் இந்த ஃபேனுக்கே என்னால் பொறுக்கலன்னு ஒரு போர்வையை போத்திட்டு உட்காந்துருப்பாங்க. இது மிக்சடிமாவுடைய முதல் அறிகுறி. இரண்டாவது, கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம். 24 மணி நேரமும் கால்கள் வீங்கித்தான் போயிருக்கிறத பார்க்க முடியும். மூன்றாவது, பேச்சில் மிகப்பெரிய தடுமாற்றம், ஸ்லக்கிஷாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சு. என்ன செய்தாலுமே அவர்களுக்கு வந்து இந்த வேலையை செய்ய முடியவில்லை, அந்த வேலையை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறத விட, இப்போ நம்ம அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா 1 நிமிஷம் ஆகும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். 4வது, தோல் வறட்சி. நம்ம தோலை பார்த்தோன்னா தோல் வந்து அவ்வளவு வறண்டு போயிருக்கும், ஒரு எருமை தோல் போல் தோல் வறண்டு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 5, மிக குறைந்த ஒரு இரத்த அழுத்தம், மிக குறைந்த இரத்த துடிப்பு, இதய துடிப்பு மிக குறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உணவின் மேல் நாட்டமில்லாமல் இருப்பதும் கடுமையான மலச்சிக்கலும் இதோடைய அடுத்த அறிகுறிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு இந்த மிக்சடிமா ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். தைராய்டு சுரப்பியுடைய நோய் தொந்தரவுகள் இருந்து இந்த மட்டும் வர்றது கிடையாது. முறையான ஒரு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இருக்கக்கூடிய தைராய்டு நோயாளிகள் அனைவருக்குமே இந்த ரிஸ்க் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு தைராய்டு நோயை பற்றிய ஒரு புரிதல் நம்ம யாருக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். மருத்துவர்கள் கூட இன்றைக்கு இந்த நோயினால் இந்தந்த பக்க விளைவுகள் ஏற்படுங்கிற ஒரு புரிதலை யாருக்குமே சொல்லி கொடுப்பதில்லை. இப்போ ஒரு தைராய்டு நோயாளி இருக்காங்க, வருடத்திற்கு 1 முறை 2 முறை அல்லது 5 வருடத்திற்கு 1 முறை தான் மருத்துவரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு குணமே வச்சுருக்காங்க. நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது எடுக்கக்கூடிய மாத்திரைகளும் சரி, எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை எடுத்த பிறகு 3 மாதத்திற்கு 1 முறை ஒருவேளை தைராய்டு குறையலை, ஒருவேளை நல்ல கண்ட்ரோல்லையே இருக்குது, அப்போ மாத்திரைகளுடைய தேவையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, இன்றைக்கு சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது 100 MCG மாத்திரையோ 50 MCG மாத்திரையோ வருடக்கணக்கில் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கும் இந்த மிக்சடிமா வரத்துக்கு கூடிய ரிஸ்க் இருக்கிறத நம்ம பார்க்கணும். சென்ற வாரம் ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் சொன்ன எல்லா அறிகுறிகளோடு இருந்தாங்க. நான் கேட்டேன் அந்த பாட்டிக்கிட்ட, அம்மா தைராய்டு மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு. எனக்கு 40 வயசில் தைராய்டு இருந்ததுங்க, அப்புறம் எனக்கு குணமாயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் மாத்திரையை நிறுத்திட்டேன் அப்படின்னாங்க. மருத்துவரை பார்த்து இந்த மாத்திரையை நிறுத்துனீங்களா, பார்க்காம நிறுத்துனீங்களான்னு கேட்கும்போது இல்லை நானாகவே நிறுத்திட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கும்போது அவர்களுக்கு தைராய்டு அளவு ரொம்ப மோசமாக இருந்தது. கிட்டத்தட்ட அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருடங்களாகவே அந்த தொந்தரவு இருந்திருக்கிறது. ஸோ இந்த மிக்சடிமான்னு சொல்லக்கூடிய தொந்தரவு நரம்பு மண்டல பாதிப்புகள், செரிமான மண்டல பாதிப்புகள், இதய மண்டல பாதிப்புகள், இதய துடிப்பு மண்டல பாதிப்புகள், இரத்த உற்பத்தி மண்டல பாதிப்புகள்னு சொல்லி நிறைய பாதிப்புகளை உண்டாக்கி நம்மை சிரமப்படுத்தி நம்மை மிகுந்த தொல்லைக்கு உண்டாக்கக்கூடிய மருந்துகளாக நோய்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் நம்ம தைராய்டு நோயாளிகள் யார் நம்ம வீட்டில் இருந்தாலுமே அல்லது நம்முடைய நண்பர்களோ தோழர்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ தாயோ தந்தையோ குழந்தைகளோ யாராக இருந்தாலுமே 3 மாதத்திற்கு 1 முறையாவது ஒரு முறையான மருத்துவ ஆலோசனைக்குள் நாம் செல்ல வேண்டும். ஒருவேளை நம்ம முறையான மருத்துவ ஆலோசனை எடுக்கவில்லை என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் இன்றைக்கு இந்த மிக்சடிமான்னு சொல்லக்கூடிய பிரச்சனையால் நாம் அவதிப்பட நேரிடும். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி கூட பார்த்திங்கன்னா
அவர்களுக்கு இருந்த தைராய்டு சுரப்பி நோயை முழுமையாக கவனிக்காத ஒரு காரணத்தால் தான், இந்த மெக்ஸடிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் தான் அவங்களுடைய உயிரிழப்பே ஏற்பட்டது. ஸோ ரொம்ப கவனத்தோடு நாம் கையாள வேண்டிய ஒரு நோயில் இந்த ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நோய். ஒரு முறையான சிகிச்சையோ முறையான வழிகாட்டுதலோ இல்லாமல் நாம் இந்த நோயை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே போல் இதற்கு நவீன மருத்துவத்தில் வழங்கக்கூடிய ஒரு மாத்திரை தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை. அந்த ஒரு உண்மையையும் நாம் புரிஞ்சுக்கணும். உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், உடற்பயிற்சியில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், உடல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தில் நாம் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக உடலுடைய பலம் சார்ந்த விஷயங்களில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், தேவைப்பட்டால் காயகல்பம் சம்பந்தப்பட்ட மருந்துகள் சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டிய முயற்சிகள், இதுதான் தைராய்டு நோயிலிருந்து தைராய்டு நோயுடைய பக்க விளைவிலிருந்து நம்மை குணப்படுத்துமே தவிர வெறும் மருந்து மாத்திரைகள் கிடையாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு தைராய்டு நோயை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் பக்க விளைவுகளை தடுப்பதற்கும் உதவி செய்யக்கூடிய ஆயுர்வேத அல்லது சித்த மருத்துவ சிகிச்சைகளை நாம் நாட வேண்டும். மீண்டும் நாளை தைராய்டு நோயை இயற்கையாக குணப்படுத்தக்கூடிய 10 மருந்துகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.